ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். தமிழ்நாட்டில் கோவிடோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கவுண்ட் குறையிறப்பாடே இல்லாதனால 6 to 10 அத்தியாவசிய பொருள் வாங்குறவங்களை தவிர அதுக்கு மேலே 10 மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் போகணுன்னாவே, வெளியில் இருக்கணுன்னாவே, ஒரு கண்டெய்ன்மெண்ட், ஒரு போலீஸ் கண்ட்ரோல்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாவே உங்களுக்கு இ பதிவு அப்படிங்கிறது வேணும். மாவட்டத்துக்குள்ளே போகிறதுக்கும் வேணும், அண்ட் தென் மாவட்டங்களுக்கு இடையே போகிறதுக்கும் வேணும், மாநிலத்துக்கும் போகிறதுக்கும், வேற மாநிலத்திலேருந்து உள்ளே வர்றதுக்கும் வேணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த இ பதிவுங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இ ரெஜிஸ்டர், இ பாஸ் இந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா இ ரெஜிஸ்டர் .tnega.org இந்த வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள 2 ஆப்ஷன் இருக்கும். அட் த பிகினிங், வெளிநாடுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க, அடுத்ததா ரெண்டாவதா இருக்கிறது வந்து மற்றவர்கள். மற்றவர்கள் என்னன்னா மாவட்டத்துக்குள்ள போறவங்க, அதாவது இன்டர் டிஸ்ட்ரிக்ட் போறவங்களும், அண்ட் தென் வெளி மாநிலத்திலேருந்து உள்ள வர்றவங்க, அதாவது ரயில், தனியாக பைக் கார்ல வரலாம், ஆர்எஸ் ரயில்ல வரலாம், அண்ட் தென் ஃப்ளைட்ல வரலாம். இது இன்டர் இதுக்கு மற்றவர்கள் ஆப்ஷன் இருக்கும். மற்றவர்கள்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர், அடுத்ததான் ரீகேப்சா இருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ணும், ஃபோன் நம்பர் டைப் பண்ணி ரீகேப்சா டைப் பண்ணிட்டு அடுத்தது சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை சென்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை அங்கே என்டர் பண்ற ஸ்பேஸ் வரும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததா அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். அடுத்த ஆப்ஷன்ல என்ன இருக்கும்னா த்ரீ சான்சஸ் இருக்கும். என்னன்னா நீங்க சாலை வழி பயணம் போறீங்களா, இல்ல ரயில் ஆர் விமானத்துல போறீங்களா, ஆர் எல்ஸ் கடைசியா இருக்கிறது தொழில் நிறுவனத்துக்கு போறீங்களா. இந்த 3 சான்சஸ் இருக்கு. நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா அந்த 3வது சாய்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பைக்லயோ கார்லயோ போறீங்கன்னா 1st சாய்ஸ், 2வது ட்ரெயின்ல வரீங்கன்னா இல்ல விமானத்துல வரீங்கன்னா 2வது சாய்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ட்ரெயின் விமானத்துல வரவங்க வெளிநாட்டுல இருந்து 7 நாளுக்குள்ள, நீங்க இன்னும் வெளிநாட்டுல இருந்து வந்து 7 நாள் ஆகலினா நீங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வெளியில போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க தான் இருக்கணும். அதாவது இன்டர் ஸ்டேட்டுக்குள்ளேயே, இன்டர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நீங்க டிராவல் பண்ணனாலும் 7 நாள் ஆகலைன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கன்றதுக்குள்ள போய் பாஸ் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்ததா இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்துடும். உள்ள வந்தது என்ன காரணத்துக்காக போறீங்க அப்படின்னு கேட்கும். அதுல 3 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. மேரேஜ்ங்கிறது ஆட் பண்ணாங்க, அப்புறம் டெலிட் பண்ணாங்க, இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க, இப்போ இல்ல, இன்பிட்வீன் திரும்பவும் ஆட் பண்ணாங்க, அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இப்போ இல்ல. இப்போ 3 சான்சஸ் தான் இருக்கு அந்த பதிவுக்கு, இ பதிவுக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக போறவங்க, 2வது வந்து முதியோருக்கு அவங்களோட பாதுகாப்பாக போறவங்க, 3வது விஷயம் வந்து இறப்பு அதை சார்ந்த விஷயத்துக்காக போறவங்க. இது 3ல ஏதோ ஒண்ணு நீங்க உங்களோட ரீசன் என்னங்கிறது சூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததா எது வரைக்கும் போறீங்க அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. எது வரைக்கும்னா எவ்வளவு, என்ன ஊர், இன்டர் டிஸ்ட்ரிக்டா, இல்ல டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே போறீங்களா, இல்ல இன்டர் டிஸ்ட்ரிக்ட் போறீங்களா, இல்ல வெளிமாநிலத்திலிருந்து உள்ள வரீங்களா. இந்த 3 ஆப்ஷன் இருக்கும், அதுல சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கான அடுத்ததா காரணம், நீங்க ஏன் காரணத்துக்கான ஆவணம் ஒண்ணு செலுத்தணும். அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அதுல அப்லோட் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல்னு இருக்கும், அதுல அப்லோட் பண்ணிக்கலாம். அங்கேயே அப்பயே கூட போட்டோ எடுக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனா அது 1 MB இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க யாரு, உங்க பேரு, அடுத்தது உங்களோட ப்ரூஃப் ஒண்ணு, அதாவது பேன் கார்டோ இல்ல ஆதார் கார்டோ, வாட்டர் ஐடியோ, பாஸ்போர்ட்டோ, இந்த மாதிரி 5 சான்சஸ் இருக்கு. 5ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிருங்க. அதோட நம்பரை டைப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நம்பர் டைப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரூஃபை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்க பேன் கார்டு எடுக்கிறீங்கன்னு வைங்க, பேன் கார்டை ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே அப்லோட் அங்க சூஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் உங்க கூட வராங்க அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணும். நீங்க சிங்கிளா போறீங்களா, இல்ல 3 பேரா, 2 பேரா அப்படிங்கிறது அதை சூஸ் பண்ணிட்டு அடுத்ததா எந்த வாகனத்துல போறீங்க. நீங்க சிங்கிளா போகணும், பைக்ல ஒருத்தர் போகணும்னா பைக்ல தான் போயணும். அடுத்து கார்ல போகணும்னா 3 பேர் 4 பேர் வரைக்கும் போகலாம். அண்ட் தென் எஸ்யூவி இனோவா அந்த மாதிரி விஷயத்துல போற மாதிரி இருந்தா, இனோவா கார்ல போற மாதிரி இருந்தா 5 பேர் போகலாம் அப்படிங்கிறது. அதுக்காக அந்த காரை சூஸ் பண்ணும். அடுத்ததான் ஃபைனலா வந்து காரோ பைக்கோ அந்ததுக்கான நம்பரை சூஸ் பண்ணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா இருந்தாதான் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் போகும். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நெக்ஸ்ட்ங்கிறதே மூவ் ஆகாது, அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு, இதை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா ஃப்ரம் டு அப்படிங்கிற ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்கணும். ஃப்ரம்ங்கிறதுல உங்க ஸ்டேட்ல இருந்து எல்லாமே இருக்கும், ஸ்டேட் தமிழ்நாடுன்னு தான் இருக்கும் டிஃபால்ட்டா. அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்ட், அடுத்தது என்ன தாலுகா, அப்புறம் எங்க போறீங்க, எக்ஸாக்ட் பிளேஸ், வீடு அட்ரஸ், இல்ல ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல் அட்ரஸ், அந்த எக்ஸாக்ட் பிளேஸ் நீங்க கொடுக்கணும். கம்ப்ளீட்டா பின்கோடு வரைக்கும் கொடுக்கணும். ஃப்ரம் அதாவது போறது வந்து டூக்கான டீடைல்ஸ், ஃப்ரம்கான டீடைல்ஸ், இது ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே கம்ப்ளீட்டா கொடுக்கணும், பின்கோடு வரைக்கும் எல்லாமே கொடுக்கணுங்கிறது ஒரு விஷயம். ஃப்ரம்ங்கிறது நீங்க எங்க இருந்து போறீங்க,
டூங்கிறது எங்க போறீங்க, ஹாஸ்பிட்டல் போறோம்னா ஹாஸ்பிட்டல் போறோம், இல்ல எங்க ஒரு டெத் கண்ட்ரோல்ஸ் போனா அங்க அவங்களுக்கு வீட்டுக்கான அட்ரஸ். இந்த கம்ப்ளீட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இதுல முடிஞ்சது. இது செகண்ட் பேஜா வரும். ஃபர்ஸ்ட் பேஜ் ப்ரீவியஸா சொன்ன அந்த நம்பர் வரைக்கும், பைக் நம்பர் கார் நம்பர் வரைக்கும் கொடுக்குறது. அடுத்ததா இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைனல் பேஜ். ஃபைனல் பேஜ்ல என்னன்னா நேம்ஸ் இருக்கும். இப்போ டிஃபால்ட்டா உங்களோட நேம் மட்டும் இருக்கும். இப்போ மூணு பேருன்னு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த இடத்துல மூணு ஸ்பேஸ் இருக்கும். ஒரு ஸ்பேஸ்ல உங்க நேம் ஃபுல் ஃபில் ஆகியிருந்திருக்கும். அந்த ரிமைனிங் ரெண்டு ஸ்பேஸ்ல யார் உங்க கூட வராங்கன்னா அவங்க நேமை நீங்க என்டர் பண்ணணும். அந்த ஃபைனல் பேஜ் அதுதான். அதாவது ஒருத்தர் மட்டும்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கும். அடுத்தது சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பரும் திரும்பவும் ரீகேப்சா கேட்கும். அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். வியூ பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்த அப்படிங்கறது விஷயம். உங்களோட இ பதிவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மூணு பேர்னா அந்த ரிமைனிங் இருக்க ரெண்டு பேர் நேம கொடுக்கணும். அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் வரைக்கும் போய்க்கலாம். ஏன்னா இன்னும் அஞ்சு பேர் அலோட். அஞ்சு பேர் அப்படிங்கிறப்போ அந்த அஞ்சு பேருக்கான நேம், ரிமைனிங் நாலு பேருக்கான நேம் ஸ்பேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கும். அது நாலு பேரோட நேம் ஃபில் பண்ணிட்டு நீங்க வியூ கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க மிஸ் பண்ண டவுன்லோட் அப்ப பண்ணல வெளியே வந்துட்டீங்கனாலும் நோ இஷ்யூஸ். திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே லாகின் ஆகி உள்ள போய் போன் நம்பர் கொடுத்து உள்ள வருவீங்கல்ல, உள்ள வந்ததே அந்த இடத்துலயே இருக்கும் வியூ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுவே எடிட் பண்ணும்போதே பாதியில வெளியே வந்துருச்சுனாலும் கவலையப்பட தேவையில்ல. திரும்பவும் அந்த மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளவங்க ரீகேப்சா கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ள வரும்போது அந்த இடத்துல கண்டினியூ எடிட்டிங் அண்ட் தென் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ பண்ணிக்கலாம். பாதி ஃபில் பண்ணிட்டேன், ரெண்டு பேஜ் ஃபில் பண்ணிட்டேன், மூணு பேஜ் ஃபில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் திடீர்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பயப்படவே தேவையில்ல. திரும்ப போயிட்டு என்ன நம்பர்ல உள்ள போனீங்களோ அந்த நம்பருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கீழே டீடைல்ஸ் இருக்கும். எப்ப வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நீங்க மொபைல்ல வச்சு மொபைல் ஷோ பண்ணீங்கன்னா கூட போதும். அதே சமயத்துல நீங்க மொபைல் வந்து எடுத்து போய் காமிக்கிறத விட பெட்டர் பேப்பரா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டக்குன்னு எடுத்து ஷோ பண்ணி மொபைல்ல வச்சிருந்தாலும் சரி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி அது இருந்தா போதும். நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல்.